சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீரியல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பிலிம் இண்டஸ்ட்ரியிலுமே நுழைஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சு வந்துட்டு இருக்கிற நடிகை தேவதர்ஷினி இவங்களுடைய பயோகிராஃபியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நடிகை தேவதர்ஷினி யார், எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சாங்க, அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஹஸ்பண்ட் பத்தி, அண்ட் அவங்களுடைய பிலிமிக் கெரியர், டெலிவிஷன் கெரியர், இது எல்லாத்த பத்தியும், அண்ட் இப்போ எப்படி இருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை தேவதர்ஷினி இவங்க 1975 ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபுல்லாக படித்து வளர்ந்தது பிறந்தது எல்லாமே சென்னை தான். பட் ஃபேமிலி மட்டும் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஃபேமிலி. எஜுகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க சைக்காலஜியில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் முதல்ல டெலிவிஷனில் தூர்தர்ஷன் அந்த சேனலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் முதல்ல கிடைச்சிது. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக தான் இவங்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே டெபியூ ஆனாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மர்மதேசம், விடாது கருப்பு, இது போன்ற ஹாரர் சீரீஸில் தான் இவங்க வந்து அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக ஃபேமும் ஆனாங்க. இதில் மர்மதேசம் 90s கிட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராமாக இப்போ வரைக்குமே இருக்கு. தென் அதுக்கப்புறமா இவங்களுடைய ஃபிலிம் கெரியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்திபன் கனவு அப்படின்ற நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களுடைய திரைப்படமாக தான் ஆரம்பம். அந்த படத்துல வேக் அவர்களுக்கு மனைவியா, அதாவது அவர் கூட சேர்ந்து இவங்க பயங்கரமா காமெடி பண்ணிருப்பாங்க. இவங்க டெரரா தான் இருப்பாங்க, பட் அது வந்து பார்க்கும் போது ஒரு காமெடியா இருக்கும். இந்த படம் இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக பெஸ்ட் காமெடியன் அப்படின்ற தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டை தேவதர்ஷினி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி தமிழ்ல பல திரைப்படங்கள் நம்ம லாஸ்டா பிகில்ல கூட பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உனக்கு 20 எனக்கு 18 இன்னும் நிறைய தெலுங்கு திரைப்படங்களையும் இவங்க நடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா முனி சீரிஸ், அதாவது காஞ்சனா 1, காஞ்சனா 2, இந்த திரைப்படங்கள்ல ரொம்ப ரொம்ப சூப்பராவே காமெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த காஞ்சனா திரைப்படங்களுக்காகவும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் காமெடியன் அப்படின்ற அவார்டையும் இவங்க வாங்கியிருக்காங்க. சோ டெலிவிஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அத்திப்பூக்கள் அதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு லாங் ரன்னிங் சீரீஸா சன் டிவில ரொம்பவே சூப்பரா ஒளிபரப்பாச்சு. உதிரி பூக்கள் அப்படின்ற ஒரு சீரீஸ், இந்த எல்லா சீரீஸுமே அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு நல்ல ஒரு பெயரை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அண்ட் எல்லா சீரீஸ்லயுமே பயங்கரமா அவங்க நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல அவங்க கூட பேர் பண்ணி நடிச்ச சேத்தன் அவர்களை தான் அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணி இவ்வளவு வருடங்களா ரொம்பவே ஹாப்பியா இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் சேத்தன் அவர்கள் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்பவே சூப்பரா சீரியல்களை நடிச்சு அண்ட் ஒரு சில திரைப்படங்கள்லயும் அவர் நடிச்சிருக்காரு. ஸ்டில் இப்ப வரைக்கும் சில திரைப்படங்கள்ல அவர் நடிச்சு வந்துட்டே தான் இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நியதி அப்படின்ற மகள் இருக்காங்க. அவங்களுடைய பிலிம் டெபி கூட பாத்துக்கிட்டீங்கன்னா 96 அப்படின்ற திரைப்படம் மூலமா அமைஞ்சிடுச்சு. அதாவது தேவதர்ஷினி அந்த கேரக்டருக்கு சின்ன வயசு ரோல், ஸ்கூல் படிக்கிற அந்த ஒரு பொண்ணு கேரக்டர்ல அவங்களுடைய மகளே நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஆப்டா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. தேவதர்ஷினி அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா பிலிம் ஒரு பக்கம் மாசா நடிச்சிட்டு இருக்காங்க, அண்ட் டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், அதாவது லீட் ஆக்ட்ரஸா அவங்க நடிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போய் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல நடிச்சாங்க, ஆங்கரா இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோக்கு இவங்க ஜட்ஜா இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு ஜட்ஜா ரொம்பவே சூப்பரா இதுல இருந்தாங்க. இதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் டிடி, அதாவது திவ்யதர்ஷினி அவங்களுடைய அக்கா தான் தேவதர்ஷினி அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. அதாவது அந்த தர்ஷினி தர்ஷினி அப்படின்ற பெயர் இது ஏன் வந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிடியோட ரியல் சிஸ்டரான பிரியதர்ஷினி மற்றும் தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில ஒரு குக்கிங் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல அவங்களுடைய பாண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சோ அதுல இருந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது மூணு பேரும் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது திவ்யதர்ஷினியோட அக்கா பிரியதர்ஷினி மட்டும்தான், தேவதர்ஷினி கிடையாது அப்படின்றது. சோ வியூவர்ஸ், நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில அண்ட் சீரியல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஒரு வெர்சட்டைலான ஒரு ஆக்டரா தான், ஆக்ட்ரஸா தான் தேவதர்ஷினி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பயோகிராஃபியை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.